अर्हन्तानं प्रमो सिद्धानं नमो आयरियानं नमो वैझायानं नमो लोये सौवसाहुणं ज्ञान समान न आन जगत में सुख को कारण ये परमामृत जन्म जरामृत रोग निवारण। சமணர்பள்ளி அர்ஹம் பாடசாலையில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் ஜெய ஜினேந்திர சம்யக் தர்சனம். இன்றைய தினம் முதல் வகுப்பில் பரதன் பாகுபலி இந்த இருவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பரதன் பாகுபலி யார்? அவர்கள் இந்த உலகில் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள், அவர்கள் எந்த நிலையை பெற்றார்கள் என்று பல்வேறு விதமான விஷயங்களை இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். பரதர் பாகுபலி யார் என்பதை பார்க்கிறோம். ராஜா ரிஷபதேவ் முதலாம் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் பகவான் ராஜ அவஸ்தாவில் இருக்கும்போது, ராஜாவா இருக்கும்போது அவருக்கு இரண்டு ராணிகள். முதலாம் ராணியின் பெயர் நந்தா, இரண்டாம் ராணியின் பெயர் சுனந்தா. முதல் ராணியிலிருந்து பரத சக்கரவர்த்தி ஆதி முதலாகிய 100 மகன்கள், புத்திரர்கள், ஒரு மகள் பிராமி. பரத சக்கரவர்த்தி தான் முதல் மகன். அதுக்கெல்லாம் அவர் இல்லாம 99 இன்னும் மகன்கள் முதல் ராணிக்கு, மொத்தம் சேர்ந்து 100 மகன்கள். முதலாவதாக பரத சக்கரவர்த்தி, அது இல்லாத ஒரு பெண், ஒரு மகள் பிராமி என்று அவருடைய பெயர். இரண்டாவது ராணி சுனந்தா என்று அவருடைய பெயர். சுனந்தா ராணியின் இருந்து 2 குழந்தைகள், சுனந்தா ராணிக்கு 2 குழந்தைகள். முதல் பாகுபலி என்ற ஒரு மகன் புத்திரர், சுந்தரி என்கிற புத்திரி ஒரு மகள். அதாவது மொத்தம் 103 குழந்தைகள் ராஜா ரிஷபதேவருக்கு. அதில் 101 மகன்கள், 2 மகள்கள். நந்தா ராணியின் முதலாம் மகன் பரத சக்கரவர்த்தி, சுனந்தா ராணியின் முதலாம் மகன் பாகுபலி, அவர்கள் இருவரை பற்றி தான் நாம் இன்று வகுப்பில் அறிந்து கொள்ளப் போகிறோம். பரத சக்கரவர்த்தி ஜெயின தர்மத்தில் ஒவ்வொரு காலத்தில், அதாவது 1 காலத்திலிருந்து 6 காலம் வரை உசர்பிணி அவசர்பிணி என்று கூறுகிறார்கள். ஒரு உசர்பிணி காலத்திலும் ஒரு அவசரப்பிணி காலத்திலும் ஒவ்வொரு 6 காலங்கள் உண்டு. சுக்குமா துக்குமா என்று அதனுடைய பெயர்கள். இது 5 காலம் நடந்து கொண்டிருக்கிறது, இது அவசர பணி காலம். 24 தீர்த்தங்கர்கள் 4 காலத்தில் உண்டாகிறார்கள். அதே சமயத்தில் 12 சக்கரவர்த்திகள், 12 சக்கரவர்த்திகள், 12 சக்கரவர்த்திகள், 24 காமதேவர்கள் இந்த காலத்தில் உருவாகிறார்கள். அதில் முதலாம் சக்கரவர்த்தியாக ரிஷபதேவரின் மகனான பரத சக்கரவர்த்தி முதலாம் சக்கரவர்த்தி. முதலாம் காமதேவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் அவர் பாகுபலி ஆகிறார். இப்ப எந்த காலகட்டத்தில் இவங்க வாழ்ந்தாங்கன்னு இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. முதலாம் தீர்த்தங்கர ரிஷபதேவரின் பிள்ளைகள் அவரின் மகன்கள் என்பதால்
முதலாம் தீர்த்தங்கரின் காலத்தில் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. பரத சக்கரவர்த்தியும் பாகுபலியும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாம் தீர்த்தங்கரின் காலத்துக்கு நாம் செல்ல வேண்டும். சக்கரவர்த்தி என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பரதர், முதல் சக்கரவர்த்தி, பாகுபலி, முதலாம் காமதேவர். சக்கரவர்த்தி என்பவர் யார் என்பதை நாம் முதலில் தெரிந்து, அதாவது மூன்று லோகங்கள், உருது லோகம், மத்திய லோகம், அதுர் லோகம். உருது லோகத்தில் தேவேந்திரர் சிறந்தவர். ஒவ்வொரு லோகத்தில் இருந்து ஒரு சிறந்த ஒவ்வொரு லோகத்திலிருந்து ஒரு என்ன சொல் ரீப்ரசன்டேட்டிவா நம்ம அவரை எடுக்கணும்னா யார் ஒருத்தர் அங்க சிறந்தவர் அந்த லோகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா உருது லோகத்துல தேவேந்திரர், அதோ லோகத்துல அசுரேந்திரர், மத்திய லோகத்துல சக்கரவர்த்தி, நரேந்திரர், ராஜேந்திரர் என்ற மற்ற பெயர்களும் உண்டு. மத்திய லோகத்தின் சிறந்த மனிதராக கருதப்படுபவர் சக்கரவர்த்தி. எதற்காக? அந்த வைபவத்திற்காக. அந்த வைபவத்துக்காக, வைபவம் யாருக்கு அதிகம், மத்திய லோகத்தில் உள்ள அனைவருக்கும் அதிகமான வைபவம், அதிகமான சொத்து அப்படின்னு சொல்லுவோம்னா அது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்கரவர்த்திக்கு தான். சக்கரவர்த்தி தான் அதிகம் மத்திய லோகத்துல. புண்ணியத்தின் உதயம் அவருக்கு தான் அதிகம் மத்திய லோகத்தில். அப்படி என்னன்னா அவர்கிட்ட சொத்து இருக்கு, என்னன்னா அவருடைய வைபவம் என்ன என்ன அப்படின்னு பாருங்க. பத்தி சஜார் முக்குட்டு பத்த ராஜா, 32,000 ராஜாக்கள், 32,000 ராஜாக்களுக்கு மேல அவர் ராஜா. அவர் கீழே அவருடைய ஆதிக்கத்துல, அவருடைய சாசனத்துல 32,000 ராஜாக்கள். இப்ப வேற ஸ்டேட், நம்ம பாரத தேஷ் இந்தியா இந்த கண்ட்ரில 29 ராஜ்யம் இருக்காங்க. 29 ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா சிஎமும் அவர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட அவரு கீழே வேலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுமோ. அதே மாதிரி அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் கீழே 29 சிஎம், 28 சிஎம், எவ்வளோ அது அவ்வளோ சிஎம் இருக்கிறாங்க. அதே மற்ற தேசத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கீழே இவங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பெரிய பதவி. அதே மாதிரி 32,000 ராஜாக்களுடைய ஒரு பேரரசராக, மிகப்பெரிய அரசராக இருப்பவர் தான் பரத சக்கரவர்த்தி. சரி, அவர் அரசராக இருக்கலாம், அவருடைய இந்தியானா இவ்வளோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கல்கத்தாவிலேருந்து இந்த பக்கம் குஜராத் வரைக்கும் இவ்வளோ இருக்கு. அவருடைய நாட்டின் அளவு எப்படி அப்படின்னா, பரத சேக்கரம் எல்லாமே அவருடையது. பரத சேக்கரம் தான் அவருடைய ராஜ்யம். அவ்வளோ பெரிய பரத சேக்கரம், அந்த பரத சேக்கரில் சேக்கரத்தில் 6 கண்டம் இருக்கும். அந்த கண்டம் வேற நம்ம படிக்கிறது, ஆசிய கண்டம், அமெரிக்க கண்டம், அண்டார்டிகா கண்டம் நம்ம படி, அதெல்லாம் ரொம்ப சின்னது. நம்ம ஜெயந்தர்மஸ்தல் சொல்ற அந்த கண்டத்தை பத்தி, நம்ம அந்த 6 கண்டம் இருக்கு பரசேக்கரத்துல. அந்த 6 கண்டத்தையும், 6 கண்டத்திலையும் வெற்றி பெற்று அதில் இருக்கிற 32,000 ராஜாக்களையும் வெற்றி பெற்று அவங்க மேல சாசனம் செய்வர் தான் பரத சக்கரவர்த்தி. நவநிதி, 9 விதமான நிதிகளை பெற்றவர். 14 ரத்ன, 14 வகையான ரத்னங்களை பெற்றவர். 96,000 ராணியா, 96,000
தொண்ணூத்தி ஆறாயிரம் ராணிகள் ராணிகளை அவர் உடையவர். அவர் ஒரு ராஜா, அவருக்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் ராணிகள் மனைவிகள். எங்கெங்க அவர் யுத்தமா அவர் யுத்தம் பண்றதுக்கு போர் செய்வதற்கு எங்கெங்கெல்லாம் செல்வாரோ அங்கெங்கெல்லாம் அவர் செய்யற போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிராப் ரத்தம் கூட எங்கேயுமே விழாது. யாரையும் அடிக்காத, யாரையும் கொல்லாத அஹிம்சை முறையில் நடக்கின்ற போர் தான் சக்கரவர்த்தியின் போர். அந்த அவங்க அந்த எதிர் ராஜ்யத்தை எதிர் தேசத்தை அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அவங்க சேனையை பார்த்தாலே வந்து பார்த்தே பயந்துடுவாங்க எந்த ராஜா இருந்தா. ஏன்னா அவங்க அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய சேனை இருக்கு. நான் அடுத்தது சொல்றேன் அவங்க சேனை எவ்வளோ பெரிய சேனை, அவங்களுடைய படை. அந்த படையை வச்சுக்கிட்டு சக்கர ரத்னம்னு ஒரு ரத்னம், அந்த சக்கரம் தான் நீங்க பாத்துருங்க பர சக்கரவர்த்தி கையில அந்த சக்கரம் மாதிரி இருக்கும். மற்ற தேவர்கள் கையில இருக்கும், ஆனா அது உண்மையில பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி கையில தான் இருக்கும். அந்த சக்கரத்தை வச்சுட்டு அந்த சக்கரம் முன்னாடி போவோம். பர சக்கரவர்த்தி அவருடைய படை அவங்க சேனல் எல்லாம் பின்னாடி போவாங்க. போய் அவங்க கிட்ட பேசி அந்த ராஜ்யத்துல இருந்து அந்த ராஜாவுடைய தங்கச்சியோ இல்ல அவங்க இதையோ அவங்களோட கல்யாணம் பண்ணி மேரேஜ் பண்ணி அப்படி ஜெயிச்சுட்டு அவங்கள ஜெயிச்சுட்டு அதாவது அவங்க பரத சக்கரவர்த்தி நடத்துற யுத்தத்துல போர்ல ஒரே ஒரு டிராப் ரத்தம் கூட அதுல யாரும் சேர்ந்த மாட்டாங்க. அகிம்சை முறையில் முழுமையாக அகிம்சை முறையில் நடக்கின்ற போர் தான். ஆறு கண்டங்களை ஜெயிப்பார். ஆறு கண்டங்களை கூட ஒரே ஒரு எந்த ஜீவன்களையும் அவ்வளோ அவருக்கு அந்த புண்ணியத்தோட உதயம் அவர்கிட்ட அவ்வளோ இருக்கு. அதனால எந்த ஜீவன்களையும் இம்சை செய்யாத அவர் ஆறு கண்டங்களையும் ஜெயிக்கிறார். தொண்ணூத்தி ஆறாயிரம் ராணிகள், அப்புறம் 84 கோடி யோத்தா வீரர்கள், அவங்க இந்த படையில இருக்கிற வீரர்கள், இந்த படை செய்யும் வீரர்கள் 84 கோடி. 18 கோடி குதிரைகள், 18 கோடி குதிரைகள், 84 லட்சம் யானைகள், 84 லட்சம் யானைகள், 84 லட்சம் ரத்தம். அந்த அந்த தேர் மாதிரி அதில் உக்காஞ்சிட்டு போறான் இல்லையா, இதுல படைகள்ல யுத்தம் செய்யும் போது 84 லட்சம் ரதங்கள், இதெல்லாம் அவருடைய படை. இவ்வளவு பெரிய படையை பார்த்தோன்னே எதிரில் இருக்கிற ராஜா அவங்க ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. ஆனா ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்டா கூட அப்புறம் அவங்க மேல எப்படி நம்பிக்கை, நம்ம போயிட்டா அப்புறம் திரும்பி அவங்க எப்படி இது பண்ணுவாங்க. அதனால அவங்க மேல ஆதிக்கத்தை இது செல்வதற்காக அந்த ராஜ குடும்பத்தில இருந்து ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து அதுக்கப்புறம் அடுத்த தேசத்துக்கு அவர் பர சக்கரவர்த்தி போவார். 3 கோடி பசுமாடு, 3 கோடி பசுமாடு, 1 கோடி ஹல். ஹல்னா அந்த விவசாயம் பண்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. அது கலப்பை என்ன சொல்லுவாங்க பேர் எனக்கு தெரியும், அது 1 கோடி. அதுக்கப்புறம் அவ்வளோ அவருடைய புண்ணியத்தின் உதயம் அவருக்கு அவ்வளோ இருக்கு. ஒரே ஒரு இந்தியாவையே நம்ம பார்த்துக்கிறோன்னா அதுக்கே எவ்வளோ நம்மளுக்கு இது பண்ண வசதி பண்ண வேண்டியது இருக்குது. இந்தியா விட்டுருங்க, ஒரு தமிழ்நாடுனா ஒரு தமிழ்நாடுடைய சிஎம்னா அதுக்குன்னு எவ்வளோ எவ்வளோ வேலை இருக்கு, எவ்வளோ எவ்வளோ வேலை பார்க்கணும், எவ்வளோ எவ்வளோ பிளான் பண்ணணும். அவர் எல்லா பரத சேக்கரத்தையும், பரத சேக்கரத்தில் 6 கண்டங்களுக்கும் அவர் தான் ராஜா. அதை
அந்த வேலை, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய வேலை மிகப்பெரிய வேலை, அவருக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் உதவி. இப்போ ஒரு சிஎம்ஏக்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10 கார் பின்னாடி ஒரு 10 கார் அதெல்லாம் அப்படி போனதில்லை. அது அவருடைய ஒரு பரத்க்ஷேத்திரத்துடைய ஒரு ராஜா பரத் சக்கரவர்த்தின்னா அவருக்கு எவ்வளோ புண்ணியம் ஆகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்க்கலாம். சக்கரவர்த்திக்கு சாப்பிட்றதுக்கு பாயாசம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. 10,000 பசுமாடு, 10,000 பசுமாடுக்கு நல்லா தீவனம் கொடுத்து, தீவனம்னா அந்த மாதிரி புல், நான் சொல்லுவோம் புண்ணாக்க அந்த மாதிரின்னு இல்லை, நல்ல தீவனம் கொடுத்து, நல்ல பழங்கள் பால் எல்லாமே நல்லா அதுங்களுக்கு நல்ல தீவனம் கொடுத்து 10,000 பசுமாடுங்கள்லேருந்து பாலை கறந்து 5,000 பசுமாட்டுக்கு அந்த பாலை கொடுங்க. அப்புறம் 5,000 பசுமாட்டுடைய பாலை கறந்து 1,000 பசுமாட்டுக்கு அந்த பாலை கொடுங்க. 1,000 பசுமாட்டிலேருந்து பாலை கறந்து 500 பசுமாட்டுக்கு அந்த பாலை கொடுங்க. 500 பசுமாட்டுக்கு கொடுத்த பாலை கறந்து 100 பசுமாட்டுக்கு அந்த பாலை கொடுங்க. 100 பசுமாட்டிலேருந்து பாலை கறந்து 10 பசுமாட்டுக்கு பாலை கொடுங்க. 10 பசுமாட்டிலேருந்து பாலை கறந்து 1 பசுமாடுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த 1 பசுமாட்டிலேருந்து கறந்த பாலால் அவருக்கு பாயாசம் சக்கரவர்த்தி. அந்த மாதிரி எவ்வளோ இன்னும் சொல்றதுன்னா எவ்வளோ சொல்லினே போகலாம், அந்த அளவு அவருடைய புண்ணியம் வருது. அதாவது இங்கே இப்போ நம்ம அந்த சூரியன்லாம் நம்ம பார்க்க முடியாது, அந்த நிலவுகள்லாம் என்ன இருக்குது நம்ம பார்க்க முடியாது. அவங்களும் ஒரு விதமான தேவர்கள், ஜோதிஷ தேவர்கள் தான். சூரியன் சந்திரமாலாம் அவர் வந்து தேவர்கள், அவருடைய நிவாசம் அது. சக்கரவர்த்தி இங்கே இருந்துக்குன்னு, பூமியில் இருந்துக்குன்னு சூரியத்திலையும் சந்திரமாவிலையும் இருக்கிற அக்ருத்தியம் ஜின சேத்தியாலயம், அக்ருத்தியம் ஜின கோவில்கள், ஜினேந்திர பகவானின் கோவில்கள் உள்ளன. அந்த கோவில்கள் இங்கே இருந்தபடியே அவர் கண்ணால் அவர் பார்க்க முடியும். அதாவது இந்த மனுஷர்களில் உத்கிருஷ்டமான சக்தி, அதிகமான அதிக எவ்வளோ சக்தி இருக்க முடியுமோ அது எல்லா சக்தியும் வர சக்கரவர்த்தி கிட்ட இருக்கும். அப்படி இருந்தும் கூட அந்த 6 கண்டங்களை ஜெயிக்கிறதுக்கு திக் விஜய யாத்திரான்னு சொல்லுவாங்க. திக் விஜய யாத்திரத்துக்காக அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது சோகமா இருக்கார். சோகமா இருக்கும்போது அம்மா கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ, ஏன் இவ்வளோ சோகமா இருக்கு, 6 கண்டங்களையும் ஜெயிக்க போற சக்கரவர்த்தி நீ இவ்வளோ பெரிய ராஜாவாக போற, எதுக்கு சோகமா இருக்கு அப்படின்னு அவர் மன வேதனையை சொல்றாரு. ரிஷபதேவருக்கு அப்பதான் கல்யாணம், அப்பதான் கேவல் ஞானம் கிடைச்சிருக்கு. கேவல் ஞானம் கல்யாணம் அப்பதான் நடந்திருக்கு. கேவல் ஞானம் அவருக்கு கிடைச்சிருக்கு. கேவல் ஞானம் கிடைச்ச உடனே திவ்ய தோனி ஆரம்பிச்சிச்சு. திவ்ய தோனி ஆரம்பிச்ச உடனே ரிஷபசேனர் முதலாம் கணதரர் அவர் மூலியமா திவ்ய தோனி கிடைக்கிது, எல்லாம் அந்த லாபத்தை பெறாங்க. இவர் திக் விஜயத்துக்காக கிளம்புறார், 6 கண்டங்களை ஜெயிக்கிறதுக்காக. அம்மா கேட்கும்போது ஏன் சோகம்னும் போது, எல்லாம் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க மற்றெல்லாம் எவ்வளோ ஜீவன்கள் அந்த சமஸ்வரத்தில் போய் பகவானுடைய திவ்ய துணியை கேட்குறாங்க, ஆனால் நான் இந்த 6 கண்டங்களை ஜெயிக்கிறதுக்காக நான் போகிறேன். அந்த திவ்ய துணிக்கு கேட்குற அந்த உபதேசத்தை, பகவானுடைய உபதேசத்தை கேட்குற பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு அவர் வேதனைப்படுறார். உண்மையிலே பாருங்க, எவ்வளோதான் சொத்து கிடைச்சாலும், எவ்வளோதான் நம்மளுக்கு காரு பங்களா எவ்வளோதான் கிடைச்சாலும், நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம நம்மளுக்கு தான் நினச்சிக்கிறோம். அதனுடைய அது அதை பற்றியே யோசிக்கிறது, அதை பற்றி எல்லாமே நம்ம நினைக்க, அது இப்போ நல்லா ஒரு வீடு கட்டினா, பெரிய வீடு கட்டினா, ஒரு கார் வாங்கினா, அதுலேயே நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கும், நம்ம வேலை முடிஞ்சிச்சுப்பா, நம்ம கடமையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், அதுலேயே நம்ம சந்தோஷமா ஆகிரும். ஆனால் அவருக்கு பரத சக்கரவர்த்திக்கு நான் இவ்வளோ நேரம் எல்லாம் சொன்னேன் உங்களுக்கு, கோடி கோடியா இவ்வளோ எல்லா சம்பதிகள் இருந்தாலும், இவ்வளோ வைபவம் இருந்தாலும், அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு, ஏன் இதெல்லாம் நான் எடுத்துன்னு அந்த பகவானுடைய திவ்ய துணி கேட்குற பாக்கியமே எனக்கு இல்லை, அது இல்லாத இந்த வேலை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த மோட்சம் போறதுக்கு காரணம் என்னன்னா அந்த மாரி ஒரு நினைப்பு தான்.
வெளியில எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு பதவி இருக்கு, எத்தனை பேர் மரியாதை கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருக்கலாம் இல்லாம கூட போகலாம். ஆனா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு யோசனை, இந்த மாதிரி ஒரு நினைப்பு இல்லைன்னா, இந்த ஜினேந்திர பகவான் தான் சரியானவர், அவருடைய உபதேசம் கேட்கறதுக்கு தான் நம்ம சரியான டைம் கொடுக்கணும், அவர் உபதேசம் கேட்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதுதான் ஒரு சரியான ஒரு மோட்சத்துக்கு காரணம், அதுதான் ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு காரணம். அதை விட முக்கியம் வேற ஒண்ணுமே இல்லை. எவ்வளவுதான் வேலை இருந்தாலும், எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும், மனசுக்குள்ள ஒரு நினைப்பு ஜினேந்திர பகவானின் உபதேசம் கேட்கணும், நம்ம அதுக்காக டைம் ஒதுக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப நம்ம எவ்வளவு வேலை இருந்தாலும் சாப்பாட்டுக்கு டைம் ஒதுக்குறோமா இல்லையா? சாப்பாடு சாப்பிட்டு தானே நம்ம மற்ற வேலையை பார்க்கறோம். சாப்பாடு கொடுக்குற மகத்துவம் கூட நம்ம அந்த ஜினேந்திர பகவானின் உபதேசத்தை கொடுக்க மாட்டோம். அந்த அளவு அந்த மனசுல நம்ம அந்த உபதேசத்துக்கு எவ்வளவு மகத்துவமா கொடுக்குறோமோ அப்பதான் அந்த மோட்சம் மார்க்கம் ஜீவன்ல ஸ்டார்ட் ஆகும். பேசினோம் நம்ம எவ்வளவு சொருப்பொழு கேட்டு கேட்டு, வாழ்க்கை பூரா சொருப்பொழு கேட்டிருந்தாலும், வாழ்க்கை பூரா சாஸ்திரப்படுத்த இருந்தாலும், எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் போயிருந்தாலும் எல்லாரையும் கேட்டுன்னு போயிடும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த மாதிரி நினைப்பு வரணும், தானாவே வரணும், தானாவே வந்தாதான் அப்பதான் வந்து. இப்ப எல்லாரும் கேக்குறாங்க நம்மளுக்கு எப்ப நரகாட்சி கிடைக்கும், எப்ப சமய தர்சனம் கிடைக்கும், எப்ப என்ன ஆகுமோ சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்ல காட்சி கிடைச்சிட்டு சமய தர்சனம் குடிச்சதுதான் எப்படிங்க புரிஞ்சுக்கிட்டுன்னு நிறைய பேர் கேக்குறாங்க. இது இதான் உண்மை. உள்ளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு நினைப்பு வருதா, ஜினேந்திர பகவானின் ஜினேந்திர பகவான் தான் சரியான, அவருடைய உபதேசம் கேட்கறதா நம்மளுக்கு நல்லது, அதான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லை. நான் ஆன்மா, ஆன்மாவுக்கு நல்லது செய்வதுதான் என்னுடைய கடமை, அந்த மாதிரி ஒரு நினைப்பு வருதா அப்படின்னா, ஒரு அவங்க சமய தர்சனத்துக்கு சமய தர்சனம் கிடைக்கிறதுக்கு அவர் உண்டானவர், அவங்க கிடைக்கும் மோட்ச மார்க்கம் கிடைக்கும், நல்ல ஃபியூச்சர். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவரு அந்த திக்விஜயக்காக போறாரு, திக்விஜயத்துக்கு போய் அந்த ஆறு கண்டங்களையும் ஜெயிக்கிறார். ஆறு கண்டங்களையும் ஜெயிச்சுட்டு அந்த விஜயார்த்த பருவத்தை, நீங்க இப்ப மூன்று லோகத்தை பத்தி படிச்சிருக்கும் போது அங்க அதுல பாத்துருப்பீங்க, பரசேக்தர்னு ஒரு சேக்தர் இருக்கு, அந்த பரசேக்தரத்துக்கு ஆறு கண்டங்கள் இருக்கு, அந்த நடுவுல விஜயாத பருவத்து இருக்கா, அந்த விஜயாத பருவத்துக்கு மேல ஒரு சிலா இருக்கு. அந்த சிலாவில, அதாவது பாறையில, அந்த ஒரு பாறையில யார் சக்கரவர்த்தியா இருந்தாலும் அந்த ஆறு கண்டங்களையும் எழுதிட்டு அந்த பாறையில போய் அவங்க பேர் எழுதணும், இதான் முறை. அப்ப அவர் எல்லா ஆறு கண்டங்களையும் எழுதிட்டு நல்லா சந்தோஷமா அந்த பாறையில பேர் எழுத போறாரு. அங்க பார்த்தா அந்த பாறை எல்லாம் பேரோட நல்லா நிரம்பி வழியுது, ஒரு ஒரே ஒரு இடம் கூட இல்லை அங்க பேர் எழுதுறதுக்கு, பாறை ஃபுல்லா பேர் எழுதிருக்கு. பரத சக்கரவர்த்தி போறாரு, பாக்குறாரு, அரே ஆச்சரியமா வேப்போட பாக்குறாரு, பார்த்தா அங்க இடமே இல்லை. இப்ப இவர் நல்லா சந்தோஷமா போனா, நான் ஜெயிச்சிட்டு ஆறு கண்டத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நல்லா கொஞ்சம் தைரியமா நல்லா கொஞ்சம் திமிரா போனாரு. அங்க போய் பார்த்தா பாறையில எல்லாமே பேர் எழுதியிருக்கு. அப்புறம் அங்கிருந்து ஒரு பேரை இது பண்ணிட்டு, ஒரு பேரை அழிச்சிட்டு அப்புறம் அவர் பேரு அவருக்கு ஏது, அவர் என்ன மனசால் நினைக்கிறாருன்னா, ஆறு கண்டங்களை ஜெயிச்சுட்டு கூட அதை கூட நம்ம இன்னொருத்தர பேரு அழிச்சிட்டு தான் நம்ம பேரை எழுத வேண்டியது இருக்கு. அந்த ஆறு கண்டங்களை கொண்டவரே அந்த மாதிரி நினைக்கிறாருன்னா, நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு நம்ம கிட்ட எல்லாம் சொத்து இருக்கு, எவ்வளவுதான் கோடி இருந்தாலும் அந்த ஆறு கண்டங்கள் உண்டான அந்த வைபவம் இல்லை. மத்திய லோகத்திலேயே அதிகமான வைபவங்களை கொண்டவர் சக்கரவர்த்தி மட்டும்தான், அந்த அளவு நம்ம கிட்ட வைபவம் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறது ஏதோ ஓரளவு தான். அந்த சக்கரவர்த்தியினோட 0.1% கூட நம்ம கிட்ட இல்லை. இருக்கிற அந்த வைபவத்தையே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நாம தான் பெரிய ஆள், நம்ம கிட்ட தான் இவ்வளவு வைபவம் இருக்குது, வேற யாருக்கிட்ட இல்லை அப்படி. அந்த சக்கரவர்த்தியே அங்க ஆறு கண்டங்கள் ஜெயிச்சுட்டு அந்த பாறையில போய் பெரிய எழுத போனாரு, அவருக்கு அங்க இடம் கிடைக்கல. இப்ப நம்மளுக்குலாம் எங்க இடம் கிடைக்கும்? எப்பவுமே அந்த மாதிரி வைபவத்தை கொண்டுதான் நான் பெரியவன் என்று எப்பவுமே நினைப்பது தவறு. வைபவங்கள் இன்று இருக்கும், நாளை இருக்காது என்பதுதான் உண்மை. சையோகங்கள் இன்று இருக்கும், நாளை இருக்காது. ஆனால் ஆன்மா எப்போதும் இருக்க வேண்டியது, எப்போதும் இருக்கப்படுது. இதனால்தான் அந்த அந்த ஆன்மாவில் தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு பேர் தான் நறுக்காட்சி, அதற்கு பேர் தான் சமய தர்சனம். அப்புறம்
அந்த ஆறு கண்டத்தையும் ஜெயிச்சுட்டு அவர் வராரு. திரும்பி திரும்பி வராரு, அயோத்தியா நகரத்துல வராரு. அயோத்தியா நகரத்துல தான் வந்து அவங்க எல்லா ஃபேமிலி, ரிஷபதேவரோட எல்லா ஃபேமிலியும் அங்கதான் இருக்கு. அந்த அயோத்தியா நகரத்துல வராரு. ஆனா எல்லையிலேயே வந்து அந்த சக்கரம் நிக்குது. அந்த சக்கரம் சொன்னேன், சக்கரம் முன்னாடி போவோம், அப்புறம் பரத சக்கரவர்த்தி போறோம், பின்னாடி படம் வரும். நிக்குது சக்கரம் அங்கே நிக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க மந்திரிகள்லாம் கூப்பிடுறாரு. மந்திரிகள்லாம் கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு பாருங்க, ஏன் சக்கரம் நிக்குதுன்னு கேக்குறாரு. சக்கரம் ஏன் நிக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம தான் எல்லாருமே ஜெயிச்சிட்டோமே, ஏன் நிக்குது அப்படின்னா, உங்க தம்பிகள் இங்க இருக்காங்க, 100 தம்பிகள் இருக்காங்க, அவங்க இன்னும் உங்களுடைய அதிகாரத்துக்கு வரல. அவங்க எப்ப அதிகாரத்துக்கு வருவாங்களோ அப்பதான் அந்த சக்கரம் உள்ள அயோத்தியா நகரிக்குள்ள போவோம் அப்படின்னு. பாகுபலி அவர் காமதேவர். காமதேவர்னா என்னன்னு சொல்ற மாதிரி, காமதேவர்னா அந்த சர்வாங்க சுந்தரம் அப்படின்னு, ஓ ரொம்ப அழகான உடலை பெற்றவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி காமதேவர் அவரு. இப்ப அப்புறம் பரத சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, ஓ சரி சக்கரம் எங்க நின்றுடுச்சு அப்படின்ட்டு, ஓ சரி நம்ம தம்பிகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூதர்களை அனுப்புறாரு, நீங்க போய் எல்லாருக்கிட்ட போய் சொல்லுங்க தம்பி கிட்ட இந்த மாதிரி சக்கரம் வெள்ளியா நிக்குது, அவங்க வந்து அதிகாரத்துக்கு கீழே வர சொல்லி எல்லாருக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர் அனுப்பிச்சு விடுறாரு. அவங்க மத்த எல்லா தம்பிகளும் 90 தம்பிகளும் வந்து அவங்களுக்கு வயிறாக வந்துடுச்சு. இந்த மாதிரி பாருங்க, உள்ளங்களே தான் நடக்கிறது, சம்சாரத்துல இது இந்த மாதிரி தான் நடக்குது. சொந்த அண்ணன் கூட இந்த மாதிரி சொத்துக்காக தான் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்துடுச்சு. அவங்க சமர சரணத்துல ரிஷபதேவர் பகவானுடைய சமர சரணத்துல போய் அவங்க தீட்சை எடுத்துக்கிறாங்க. ஆனா பாகுபலி மட்டும் என்ன சொல்றாருன்னா, ஒரு அண்ணனா இருந்து அவர் சொன்னாருன்னா ஒரு தம்பியா நான் அதை கேட்டுக்கிறேன், ஒரு தம்பியா நான் இந்த நாடை அவர் கொடுத்துறேன் அதை பத்தி ஒண்ணு. ஆனா அவர் ஒரு சக்கரவர்த்தியா இருந்து ராஜா பாகுபலி கிட்ட இந்த ஆர்டர் போட்டாருன்னா அதை நான் கேட்க மாட்டேன். தம்பியா அவர் என்ன சொன்னாலும் நான் அதை அன்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன், ஆனா அந்த அதிகாரத்தின் கீழே வர்றது எனக்கு என்னால முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப பேசி பேசி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் யுத்தம் நடக்கணும்னு முடிவாயிடுச்சு. அவங்க படைகளும் இவங்க படைகளும் எதிர் எதிர் வந்து நிற்கும் போது அவங்க மந்திரிகள் எல்லாம் வந்து யோசனை பண்றாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ததுபவ மோட்சகாமி. ததுபவ மோட்சகாமினா அதே இதுல இருந்து அதே பிறவையிலிருந்து அவங்க மோட்சத்துக்கு போறவங்க, அதே பிறவையிலிருந்து அவங்க மோட்சத்துக்கு போறவங்க. அவர் பரதரும் இவர் பாகுபலியும் ரெண்டு பேரும் ஒரே அதே பிறவையிலிருந்து மோட்சத்துக்கு அவங்க போக போறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அது இல்லாம அவங்க ரெண்டு பேரும் பலசாலி, ரெண்டு பேருக்கும் புண்ணியம் அதிகம். ஆனா ரெண்டு படையும் சண்டை போட்டாங்கன்னா இவங்க வீரர்கள் இவங்க சைனிகர்கள் தான் வந்து இவங்களுக்கு தான் வந்து நஷ்டம், அவங்க உயிர் தான் போகும். அதனால அவங்க இப்போ மந்திரிகள்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணி மொத்தமாக யுத்தம் பண்ண வேணா, நீங்கள் ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு யுத்தம் ஆரம்பமாகுது இவங்க ரெண்டு பேர்கிட்ட. ஃபர்ஸ்ட் யுத்தம்னா திருஷ்டி யுத்தம் ஆரம்பிக்குது. திருஷ்டி யுத்தம்னா பார்வை, திருஷ்டினா பார்வை. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நிற்கணும், பார்த்துக்கு நின்றுனே இருக்கணும் ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துன்னே இருக்கிறாங்க, கண்ணே அசைக்காம ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்த்துன்னு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பாகுபலிக்கு 25 தனுஷம் அவர் ஹைட் அதிகம், இவர் 500 பரதர், அவர் 525 தனுஷம். தனுஷனா நீங்க சிம்பிளா சமைங்க, இவர் 500 அவர் 525 தனுஷம் அவர் அதிகம், கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதால
அவர் பாகுபலி ஜெயிச்சிட்டார். அதிலே பரத் அவர் தோத்துட்டார். அதுக்கப்புறம் என்னன்னா ஜல யுத்தம் ஆகுது. ஜல யுத்தம்னா தண்ணீரோட சேர்ந்த அந்த குளம் மாதிரி ஒரு ஒரு இடத்துல இவங்க இறங்கி ஒருத்தர் ஒருத்தர் அந்த தண்ணியை ஒருத்தர் ஒருத்தர் மேல போட்டு இது பண்ணி இது பண்றாங்க. அது அவ்வளோ ஆயிட்டு ஆகாயத்தை தொடர அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மேல தண்ணி இது பண்றதுக்காக இது பண்ணினாங்கன்ற மாதிரி இது உள்ள சாஸ்திரத்துல எழுதிருக்கு. அதுலயும் பாகுபலி ஜெயிச்சிடுறாரு. மூணாவது மல்ல யுத்தம் நடக்குது. மல்ல யுத்தம்னா இந்த குஸ்தி விளையாடுறது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி குஸ்தி அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் குஸ்தி அந்த மாதிரி ஆடுவே அது மல்ல யுத்தம் நடக்குது. அது ரொம்ப நேரம் கழிச்சு அதுலயும் பாகுபலி ஜெயிச்சிடுறாரு. அதுலயும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் பரத சக்கரவர்த்தி கோவம் வந்துருது. மூணு யுத்தத்திலையும் அவர் தோத்ததால. அப்புறம் அந்த சக்கரம் இருக்குது பாருங்க, அந்த சக்கரம் அது சக்கரவர்த்தி கிட்டதான் இருக்கு. சக்கரவர்த்தி தான் அந்த பேரு, அதனாலதான் அவருக்கு சக்கரவர்த்தினா யார் அந்த சக்கரத்தை யூஸ் பண்றாங்களோ அவங்க பேரு தான் சக்கரவர்த்தி. அப்புறம் அந்த சக்கரத்தை விட்டுட்டு சுதர்சன் சக்கரன்னு அது பேரு. அந்த சக்கரத்தை போவதால அவர் மீது அவர் விட்டுடாரு பாகுபலி மீது. ஆனா அதுல என்ன கணக்குன்னா பாருங்க, அந்த அதே பிறவியில யார் மோட்சத்துக்கு போறாங்களோ அவங்க மேல அந்த சக்கரம் பாயாது, அவங்க உயிர் எடுக்க முடியாது, சரம் சரீரின்னுவாங்க. அதே பிறவியில் யார் ஒருவர் மோட்சத்தை அடைய இருக்கிறார்களோ அவங்க மேல அந்த சக்கரம் எந்த இதுவும் பண்ண முடியாது. அதனால அந்த சக்கரம் போய் மூணு சுத்து சுத்தி அவருக்கு பிரதட்சிணை பண்ணி சக்கரம் திரும்பி அவர்கிட்ட வந்துருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதுல இதுங்காட்டியும் அவருக்கு பாகுபலி அவருக்கு வைராகம் வந்துடுது. என்ன சம்சாரத்துல இந்த மாதிரி வேலை செய்யறதா இருக்குது, இந்த மாதிரி உலகத்துல நம்ம இருந்து என்ன புரியுது, இன்னைக்கு இவரோட ஜெயிஷன் நாளைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும், எதனால நடந்துதான் இருக்கும் ராஜனும் அதனால அப்படின்ட்டு அவருக்கு வைராகம் வந்துடுது. அவர் முனி தீட்சை அங்கீகாரம் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பரத் சக்கரவர்த்தி அந்த ராஜ்யத்தை ஏத்துட்டு ஆறு கண்டங்களையும் அவர் ராஜாவாக இருந்து அவர் அதை அனுபவிக்கிறார் அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதியிருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும், டாக்டர் ருக்கம் செஞ்சு பாரி இல்லை அப்படின்ட்டு அவர் என்ன எழுதுறாருன்னா, ஆனா சாஸ்திரத்துல நான் சொன்ன மாதிரி தான் எழுதிருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதலாம் தீர்த்தங்கரர் ராஜாவா இருக்கும்போது அவங்க வீட்டுல பிறந்த ரெண்டு குழந்தைகள், தீர்த்தங்கரர் ராஜாவா இருக்கும்போது அவங்க வீட்டுல பிறந்த ரெண்டு குழந்தைகள், இளமையில இருந்து ரெண்டு பேரும் நல்லா ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா இருந்தவங்க, ஒரு நாட்டுக்காக நாட்டுக்குன்னு உரிமைக்காக ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட்டாங்க, அதுவும் மூணு யுத்தங்கள் போட்டாங்க, மூணு யுத்தங்கள் செஞ்சாங்க, அதுல பாகுபலி ஜெயிச்சிட்டாரு என்பதை சாஸ்திரங்களில் எழுதி இருக்கிறது என்பதனாலும் இருந்தாலும் அது கொஞ்சம் அதை ஏத்துக்கிற மனப்பான்மை கொஞ்சம் எனக்கு வரல. என்ன நடந்திருக்கிறன்றதுக்காக ஒரு அளவு நான் சொல்ல விரும்புறேன். அதுல என்னன்னா, அவரு பரத் சக்கரவர்த்தி அவர் பெரியவர், அவர் தான் அண்ணன், பாகுபலி உங்க தம்பி. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஒரு நம்ம தம்பிகள் மேல ரொம்ப பாசம். பாசம்னா சின்ன வயசுல இருந்து என்னென்ன விளையாடுகள் எந்த விளையாட்டு விளையாடினாலும் அவர் அவங்க தம்பிகளை தான் ஜெயிக்க வைப்பார். அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். நம்மளே அந்த மாதிரி பண்றது இல்லையா, இப்ப நம்ம குழந்தைங்கள எடுத்து நம்ம விளையாடும் போது சும்மா ரேசிங் மாரி நம்ம ஓடுறோம், அப்புறம் குழந்தை ஸ்லோவா தான் ஓடுது, நம்ம அதோட ஸ்லோவா ஓடி குழந்தைய ஜெயிக்க வச்சிடறோம் சின்ன குழந்தை சந்தோஷப்படுறதுக்காக. அது மாதிரி ஒரு அந்த பழக்கம் அவர் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் பரத் சக்கரவர்த்திக்கு உண்டு. இல்லைன்னா மத்திய லோகத்திலேயே ஒரு அதிகமான வைபவத்தை பெற்றவர், அவர் எப்படி அவர் அதை தூக்க முடியும். அதனால அப்புறமா அந்த மூணு யுத்தத்தையும்
அந்த மூணு சண்டேலையும் அவரே தெரிஞ்சு கொண்டே அவர் பாகுபலியை ஜெயிக்க வைத்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம், அப்புறம் சக்கரத்தையும் விட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சக்கரத்துல இந்த ஆறு கண்டங்களையும் இந்த பதவிகளும் என் தம்பியிடம் சண்டை போட வைக்கும், இந்த பதவியும் ஆறு கண்டங்களும் எனக்கு வேணாம், இந்த சக்கரம் நீ போ, நீ அவர்கிட்ட இரு, அவர் தான் உனக்கு ராஜா இனிமேல அப்படின்னு அவர் அமுச்சு விட்டாரு. அத இல்ல இல்ல அவரை அவர் கொல்றதுக்காக அமுச்சு விட்டாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா உண்மையில அவர் சாயக சமய திருஷ்டி, அதே பிறவியிலிருந்து மோட்சம் போறவர், அவருக்கு அந்த மாரி ஒரு யோசனை வந்திருக்குமா அவரை கொல்லணும் அப்படின்னு? தம்பி மேல அவர் எவ்வளவு பாசம் இருக்கும், அதுவும் தீர்த்தங்கரர் வீட்டுல அவங்க பிறந்தவங்க. அந்த மாரி ஒரு அந்த மாரி சாஸ்திரத்துல எழுதி இருந்தாலும் அந்த மாரி ஒரு கதை நம்ம எல்லாம் கேட்டு வந்திருக்கோம். சண்டைன்னா நம்மளுக்கு எல்லாம் பிடிக்குது, ஆனா கொஞ்சம் நம்ம ஆழமா யோசிக்கணும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா, அங்க நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையில அவருடைய வரதருடைய இருதயத்துல போய் நம்ம உட்காந்து பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கும்னா, அவ்வளோ ஒரு கொடூரமான யோசனை அவருக்கு வந்திருக்காது. எல்லாமே ஜெயந்திரமுத்தை பின்பற்றுறவங்க, அதே பக்கத்தில் மோட்சம் போறவங்க, அவங்களுக்கு எப்படி வந்துடும்? அதுவும் ஒரு யோசனை. சாஸ்திரத்துல எதுக்கிறதுலையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அது இல்லாத சாஸ்திரம் எழுதியிருந்தா கூட இந்த மாரி நடந்திருக்கலாம், அவர் அவர் தம்பின்னு சொல்லிட்டு தான் அவர் ஜெயிக்க வச்சிட்டாரு, அந்த சக்கரத்தை அவர் தான் இனிமேல் உனக்கு ராஜா பாகுபலி தான், நீ அப்படி போன அந்த சக்கரத்தை அமுச்சு வச்சிட்டாரு அப்படின்னு இருக்கலாம். அதான் அதுவும் உண்மையா இருக்கலாம், ஏன்னா அவர் சமய திருஷ்டி, ரெண்டு பேருமே சமய திருஷ்டி, ரெண்டு பேருமே ஒரு பிரிவில் மோட்சம் போறவங்க. இல்ல இல்ல சாஸ்திரத்தை எதுக்கிட்டு நீங்க தப்பா சொல்றீங்க, அதனாலதான் நான் முதல்ல சாஸ்திரத்தை எதுக்கிட்டு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த மாரியும் நடந்திருக்கலாம், அதை சாஸ்திரத்துல அப்படி எழுதியிருக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல கொண்டுதான் அது இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாரி பரதவர் பாகுபலி, அப்புறம் பாகுபலி போறாரு, ஒரு வருஷம் வரைக்கும் அவர் தியானத்துல அவர் அந்த தீட்சை வாங்கிட்டு போய் நின்னவர் தான், மோட்சம் வரைக்கும் அவரு இடத்த விட்டு நவரவே இல்லை, மழையில பனியில வெயில் அப்படியே நின்னாரு, செடி கொடி மர கொடி எல்லாம் அவர் மேல ஏறிடுச்சு, விலங்குகள் பறவைகள் எல்லாம் வந்து உக்கார ஆரம்பிச்சு, அப்ப கூட அவர் அந்த தியானத்துல வந்து அவர் இது பண்ணல. அப்ப ஒரு கதை என்ன சொல்றாங்க, அவரு அந்த பரதருடைய பூமியில அவர் நிக்கிறதால தான் அவருக்கு அந்த மாரி ஒரு மனசுல ஒரு இது வந்தது, நான் அவர் பூமியில நிக்கிறேன், அதுக்கப்புறம் பரதர் வந்து அவரை வணங்கி அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன அவருக்கு மோட்சம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதுவும் எப்படி சம்பவம் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே பிறவிலிருந்து மோட்சம் போறவரு சம்மை திருஷ்டியா இருக்கிறாரு, சாய் சம்மை திருஷ்டியா இருக்கிறாரு, அவருக்கு இந்த மாதிரி சின்ன யோசனை இருக்குமா, நான் அவர் பூமியில நிக்கிறேன். அப்புறம் அவர் வந்து சொந்த உடனே உடனே எப்படி மோட்சம் ஆகும், அது அதாவது அவருக்கு அவர் தியானம் பண்ணது உண்மை, அங்க பரதர் போனதும் உண்மை, ஆனா அவர் போய் என்ன சொன்னாரு, அவர் தரிசனம் பண்ண போனாரு, அவருடைய துதி செய்ய அவர் போனாரு, அங்க அவருக்கு எவ்வளவுதான் ஆயிடுச்சு. அதாவது சாஸ்திரத்துல எழுதியிருந்தா கூட நம்ம அதை கொஞ்சம் அதே மாதிரி புரிஞ்சுக்கணும்னு அவசியம், கொஞ்சம் நம்ம யோசனையோட சேர்ந்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய உண்மை நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவர் மோட்சத்துக்கு போயிடாரு பாகுபலி. அதுக்கப்புறம் பிரதர் அவர் ஆறு கண்டங்களே அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா சூப்பரா பண்றாரு, அதுக்கப்புறம் பண்ணிட்டு அவருக்கும் அப்புறம் வைராகம் வருது. வைராகியம் வந்தோடனே அவரு முனி தீட்சை எடுத்த அடுத்த அந்தர் முகூர்த்தத்துனா ஒரு 48 நிமிஷம் அவ்வளவுதான், 48 நிமிஷம் அந்த ஆன்மனுடைய தியானம் நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கேவல ஞானம், எல்லா ஜீவனங்களுக்கும் ஒரே இதுதான், அது நியம்தான், ஒரே சட்டம் தான். அவரு அந்த ராஜ்யத்தை விட்டுட்டு அவரு அரக்க கித்தி அவருடைய மகனுடைய பெயர், பரத் சக்கரவர்த்தியுடைய மகனுடைய பெயர், அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் முனி தீட்சை எடுக்கிறாரு. அடுத்த அந்தர்முகத்துல அடுத்த 48 நிமிஷத்துல அவர் கேவல் ஞானத்தை இது அவர் மோட்சத்துக்கு. இந்த மாதிரி பரத சக்கரவர்த்தி அவங்க ரெண்டு பேருமே மோட்சம் போனாங்க.
பரதர் பாகுபலி ரெண்டு பேருமே மோட்சம் போனாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ரெண்டு பேருக்கும் அந்த அந்த சண்டையை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், ரெண்டு பேருக்கு சண்டை நடந்து நம்ம சண்டை போனோம்னா அதுல இருந்து நம்ம கத்துக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் மோட்சம் போனாங்க, அதை கத்துக்கணும். சண்டை உண்மையிலே நடந்திருக்கலாம், நடந்தாம போயிருந்துருக்கலாம், அது வேற விஷயம். நான் அதை பத்தி நான் அதிகம் சொல்ல, அந்த ரெண்டு கருத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். முடிவு உங்களுக்கு, நீங்க தான் எடுக்கணும், நீங்க தான் யோசிச்சுப்பாங்க. அது ஆனா நம்ம கத்துக்கணும்னா, அது அவங்க ரெண்டு பேருமே மோட்சம் போனாங்க. அவர் பரத சக்கரவர்த்தி இந்த ஆறு கண்டங்களை ஆளும் வேலையை செய்து கொண்டு கூட ஆன்ம நலத்தை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தார். பரத்ஜி கர்ம வைராகி, வீட்டில் இருந்து கூட அவர் வைராகியமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். அதனால நம்ம வீட்டில் இருந்து கொண்டு தர்மம் செய்ய முடியாதுன்னு இல்லை, வீட்டில் இருந்து கூட நம்ம வைராகியமான வாழ்க்கையை வாழலாம் என்ற ஒரு முன் உதாரணத்தை பரத சக்கரவர்த்தி விட்டு சொல்கிறார். அவருடைய பெயரில் தான் இந்த தேசத்துக்கு பாரத் என்ற பெயரும், இந்தியா நம்ம என்று சொல்கிறோம் அதை பாரத் என்று சொல்கிறார்கள், பாரத தேசம் என்கிறார்கள். பாரத தேசம் என்றால் அவர் பரத சக்கரவர்த்தியின் பெயரில் தான் இந்த இந்த நாட்டுக்கு பெயர், நாம் வாழும் நாட்டுக்கு பெயர் பாரத் என்ற பெயர் கிடைத்துள்ளது அப்படின்னு பகவத கீதையில் எழுதுகிறார். நான் நம்ம சாஸ்திரத்தில் எழுதியிருக்கேன், நான் அதனோட ரெஃபரன்ஸ் கொடுக்காத பகவத கீதையில் எழுதியிருக்காங்க. ஏஷாம் கலு மகாரயோகி பரதோ ஜேஷ்டா சிரேஷ்ட குணாஷ்டாசித ஏனேதம் வர்ஷ பாரத மிதி விபதிஷந்தி அப்படின்னு பகவத்கீதையில் இன்னும் நிறைய வித்வான்கள் எழுதியிருக்காங்க. முதலாம் சக்கரவர்த்தி பரதரின் பெயரில் தான் இந்த நாட்டிற்கு பாரதம் என்ற பெயர் கிடைத்துள்ளது. பிறகு இரண்டு பேரின் அவரும் பரதரும் பாகுபலியும் மோட்சத்துக்கு சென்றனர். அதேபோல் அவர்களுடைய கதையை தெரிந்து கொண்டு நாம் கூட மோட்சத்துக்கு செல்லும் வழியை செய்யுமாறு, சீக்கிரம் மோட்சத்தை அடையுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்பு முடிக்கிறேன்.